ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரிகாஸ்டே. நாம் இன்றைக்கி ஒரு சுவையான நெத்திலி மீன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறேன். நெத்திலி மீன் வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மீன். இந்த மீன் நிறைய கிடைக்கிற டைமுக்கில் நம்ம கொஞ்சமாக கறி வச்சுட்டு மீதி இருக்க மீனில் எப்படி வித்தியாசமாக பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இந்த நெத்திலி மீன் இந்த அளவு தான், 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு முள் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். முள் எடுக்காமலும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். சின்ன குழந்தைங்க முள் எடுத்தால் விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக முள் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். முள் வந்து வால் பக்கத்தில் இழுத்தாலே வந்துடும், ஆனால் எல்லா மீனுக்கும் அப்படி வராது. அப்படி வராத மீனை இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதை முள்ளை பிடிச்சி இழுத்துட்டா போதும், ஈஸியாக வந்துடும். இப்படி முள்ளையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருங்க. இப்போது இந்த மீனில் 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூள், தேவைக்கேற்ற உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு இதை வந்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1/4 மணி நேரமாவது வச்சுக்கோங்க. இப்போ இருக்கட்டும், மூடி வச்சுட்டு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். அடுப்பில் சீனி சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்த மீனை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்கணும். நான் இன்றைக்கி இந்த மீனை ஃப்ரை பண்ணுறதுக்காக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட டேஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த நல்லெண்ணெய் தான். நீங்கள் நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. இப்படி ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம இடையிடையே இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இப்படி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியது. இப்படி எல்லா மீனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மீனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உடைஞ்சதும் அதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க 10-15 போல் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வசக்கணும். அது இப்படி பொன்னிறமாக மாறினதும் அதில் வந்து 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா கிண்டி விடணும். நான் இன்றைக்கி 1/2 போல் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜாம் தக்காளினா 1 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இதற்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் மீனில் போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. இப்போது அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து தேவைக்கேற்ற மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள். நம்ம இப்போது 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் கம்மியாக தான் எடுக்கணும் போட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வறுத்த மல்லித்தூளும் மிளகுத்தூளும் எடுத்திருக்கேன், அதனால் நான் லைட்டாக இதை கிண்டி விட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் ஆனதும் அதில் வந்து நம்ம பொரித்து வச்சுருக்க நெத்திலி மீனை போட்டு நல்லா கலரி விடணும். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி ட்ரை ஆன டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூளை அது மேலே தூவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிருக்கு.
இது இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லி இலையை அது மேலே தூவி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோங்க. அவ்வளோதான் சுவையான நெத்திலி மீன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாதம், நெத்திலி மீன் கறி, நெத்திலி மீன் சுக்கா வச்சு ருசியாக சாப்பிடுங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இன்னும் இது போல் சுவையான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.